சாட்சி பாவம் என்றால் என்ன, எப்படி என்னையே நான் வந்து பாக்குறது, நான் செயல் செஞ்சுட்டு இருக்கிறதா அல்லது என்னையே நான் பார்த்துட்டு இருக்கிறதா, பார்த்தா எப்படி செயல் செய்ய முடியும், செயல் செஞ்சா என்ன எப்படி நான் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டவுட்ஸ நம்ம டெப்தா பாக்குறதுக்காக இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு விஷயம் தெளிவாக விளக்கப்பட்டு விட்டது, குருவிடமோ இறைவனிடமோ சரணாகதி செய்த நிலையில் இருக்கின்ற அந்த பக்தனுக்கு இந்த கவலை இல்லை. காரணம் அவனே இல்லை, இல்ல அவன் இருக்கான், இருக்கு இறைவனின் லீலைகளை வேடிக்கை பார்க்கறதுக்கு மட்டும்தானே இருக்கான், அவன் வெறும் சாட்சி பாவத்தில் மட்டும்தானே இருக்கான். டேய் அவன் செய்யணும் இல்லடா, செய்யற ஆக்ஷன் அவன் பண்ணணும் இல்ல, அவன் எங்க செய்யறான், அவன் இறைவனுக்கு கருவியாக விட்டான், தன் குருவுக்கு கருவியாக மாறிவிட்டான். அவன் பாவம் முழுவதும் அவன் செய்வதாகவே அவனுக்கு இல்லையே. அப்ப செய்வதெல்லாம் இறைவன், செய்வதெல்லாம் தனது குரு அப்படின்னு சொல்லிட்டு செய்கின்ற செயல்கள், அப்போ வாட் எவர் ஐ திங்க், இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா நான் பேசுறதுக்கு நான் சிந்திக்கணும், அப்ப சிந்திக்கிறதுக்கு தான் என் மைண்ட் ஓடிட்டு இருக்குமே தவிர நான் சிந்திக்கிறத நான் பேசுறத நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா இப்போ? ஆனா பக்தனுக்கு அது அப்படி இல்ல. ஞானதேவர் பேசும்போது சிந்தனையும் ஞானதேவர் அல்ல, பேசியதும் ஞானதேவர் அல்ல, சிந்தித்ததும் பேசியதும் தன் குருநாதன் நிவர்த்திநாதனே அப்படின்னு தெல்ல தெளிவா விளக்கி இருக்கிறது இல்ல. அப்ப அவருக்கு என்ன கஷ்டம், அவர் பேசுறது அவர் சாட்சி பாவமா இருந்து பாக்குறது இல்ல. இஸ் ஜஸ்ட் என்ஜாயிங் அஸ் அ பீயிங் எ விட்னஸ், ஒரு விட்னஸாக ஒரு சாட்சியாக இருந்து கொண்டு எப்படி உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்து ரசிக்கிறோமோ அதே மாதிரி தனக்குள்ளிருந்து நடக்கின்ற விஷயங்களை கூட தான் ஒரு சாட்சியாக இருந்து பார்த்து ரசிக்க முடியும். எப்போ அப்படின்னா முழுமையாக தன் அகங்காரத்தை, அந்த நான் செய்கின்ற நானை கூட கொண்டு போயிட்டு குருவின் காலடியிலே விட்டுவிட்டால் சரணாகத நிலையில் அது நிகழும் அப்படிங்கிறது கண்டிப்பாக மறுக்க முடியாத உண்மைதான். நம்ம கொஞ்சம் டெப்தா கொஞ்சம் பேசிக்ல இருந்து பார்ப்போம், கம்ப்யூட்டர் பாஷையிலேருந்து நான் கொஞ்சம் செல்ல ட்ரை பண்றேன். கம்ப்யூட்டர் பாஷை புரியாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அதாவது மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்ல ஒன்று உண்டு. இப்ப நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்னா இருக்கிறது ஒரு மனசு தானேங்க, ஒரு மனசை வச்சுக்கிட்டு எப்படிங்க நீங்க ரெண்டு வேலையை பார்க்க முடியும் அப்படிங்கிற அந்த க்வெஸ்சனுக்கு நம்ம விடை காண முடியும் இல்லையா? அதுக்காக நான் கம்ப்யூட்டர் எழுக்கிறேன். கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா அந்த விண்டோஸ் அப்படிங்கறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுல மல்டி டாஸ்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆட்டோகேட் ஓபன் பண்ணி வச்சுப்போம், வேர்ட் ஓபன் பண்ணி வச்சுப்போம், பவர் பாயிண்ட் ஓபன் பண்ணி வச்சுப்போம், அட் அ டைம்ல பல வேலைகள் செய்யக்கூடிய சாப்ட்வேர்ஸ விண்டோஸ்ல நம்ம ஓபன் பண்ணி வச்சுப்போம், இதை பண்ணிட்டு இருப்போம், அதை பண்ணிட்டு இருக்க அதே நேரத்துல பேக்ரவுண்ட்ல இன்னொரு ஆபரேஷன் நடந்துகிட்டே இருக்கும், இதோ ஒரு ஆபரேஷன் டவுன்லோட் நடந்துகிட்டு இருக்கு, டவுன்லோட் பேக்ரவுண்ட்ல பண்ணிட்டே இருப்போம், இந்த பக்கம் நம்ம ப்ரௌசிங்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். இன்ஃபேக்ட் பேக்ரவுண்ட்ல 4-5 அப்ளிகேஷன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும், நம்ம பேக்ரவுண்ட் மேல வந்து இங்க ரன் பண்ணிட்டு இருப்போம், சரியா? சோ இது வந்து மல்டி டாஸ்கிங் என்று நம்ம இங்க அழைக்கப்படுகின்றது கம்ப்யூட்டர் பாஷையில். இது எப்படி சாத்தியம், மனிதனின் மூளைக்கே சாத்தியம் இல்லாதது கம்ப்யூட்டர் மூளைக்கு சாத்தியம், மனுஷன் கம்ப்யூட்டர் படிச்சதே மனுஷ மூலதானே, அப்ப மனிதனுக்கு இது சாத்தியம் இல்லாததெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சாத்தியமான ஒண்ணுதான். A man can have a multitasking. மல்டிடாஸ்கிங்னா ஒரே நேரத்துல ரெண்டு வேலைகளை செய்யறது அப்படிங்கிற மாதிரி வந்துருது. கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, பொதுவா வந்து ஞானம்னாலே போக்கஸ்டு கான்சென்ட்ரேட்டடு, அட் அ டைம்ல என்ன செய்யறோமோ அதை நினைக்கிறது, பிரசன்ட்ல இரு இப்படிதானே சொன்னாங்க. நீங்க என்ன புதுசா வந்து ஒரே நேரத்துல பலது நினைக்க சொல்றீங்க, அது அஞ்ஞானம் அல்லவா? பிளீஸ் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் ஆன் தட், ஜஸ்ட் லிசன் டு மீ. ஓகே, இப்போ சப் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் எழுதும்போது நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பின்னாடி வேலை பார்க்கக்கூடியத சப் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் போட்டு வச்சுக்கோம். மெயின் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும்போது, எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும் போதே சப் ப்ரோக்ராமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு திருப்பி அங்க போயிடும், திருப்பி இங்க வரும் அங்க போயிடும், திருப்பி அங்க வரும் அங்க போயிடும். அப்படின்னா ரெண்டு அட் அ டைம்ல வந்து அது ஒருவேளை தான் அங்க பார்க்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈவன் கம்ப்யூட்டர் கூட அட் அ டைம்ல ஒருவேளை தான் பார்க்கும், மெயின் ப்ரோக்ராம எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கு. பண்ணிட்டு இருக்கும் போதே, அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு செகண்ட் நேரம் எல்லாமே மைக்ரோ செகண்ட்ஸ்ல நடக்கும், இந்த பக்கமா வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு திருப்பி அந்த 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 வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே மைக்ரோ செகண்ட்ஸ்ல நடக்கிறதுனால நமக்கு என்னமோ அட் அ டைம்ல நடக்கிற மாதிரி தெரியுதே தவிர உண்மையில அட் அ டைம்ல நடக்காது, ஈவன் கம்ப்யூட்டர்லயும் நடக்காது. சரி, இப்ப மனுஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்,
அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு செயல் நம்ம திங்க் பண்றோம் செய்யறோம், திங்க் பண்றோம் செய்யறோம், பிளான் பண்ண ஆக்ஷன் பண்ண முடியாது, ஆக்ஷன் பண்ண பிளான் பண்ண முடியாது. அப்போ வி ஆர் கோயிங் தேர் அண்ட் கமிங் பேக். ஒரு செயல் பண்ணும் போது ஒரு தாட் ப்ரொடியூஸ் பண்றோம், தாட் ப்ரொடியூஸ் பண்ற நேரத்தில் நீ ஸ்டாண்ட் ஸ்டில்ல தானே இருக்கணும், ஆக்ஷன் பண்ண முடியாதுல்ல, நமக்கு அந்த டவுட் வருதா இல்லையா? பட் ஒரு வந்து ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போற, இப்போ பிரேக் அடிக்கணும் அப்படின்னு ஒரு தாட் ப்ரொடியூஸ் பண்ணும், அதுக்கப்புறம் தான் பிரேக் அடிக்கணும். ஒன்ஸ் நீ மைண்ட் என்ன பண்ணணும்னு சிந்திச்சுட்டு இருக்கும் போது இங்க செயல் நடக்காது, செயல் நடக்கும் போது சிந்தனை பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்றோம். பட் நடக்குதா இல்லையா அப்படின்னா அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், அது மைக்ரோ செகண்ட்ஸ்ல, அதாவது ஃபாஸ்டா நடக்குது. திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது செயல் நடக்காத உண்மைதான், செயல் பண்ணிருக்கும் போது திங்க் பண்ண மாட்டேங்க உண்மைதான், ஆனா மைக்ரோ செகண்ட்ஸ்ல திங்க் பண்றோம் ஆக்ஷன் பண்றோம், திங்க் பண்றோம் ஆக்ஷன் பண்றோம், திங்க் பண்றோம் ஆக்ஷன் பண்றோம். சோ கீப் ஆன் வி ஆர் டூயிங் திஸ் ஆக்ஷன் அண்ட் தேர்ஃபோர் வி கேன் ஆல்சோ ஹாவ் அ கேபபிலிட்டி ஆஃப் டூயிங் அ மல்டி டாஸ்கிங் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது எதுக்கு இப்ப தேவையில்லாம இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, ரெண்டு கான்சியஸ்னஸ் கண்டிப்பா நமக்கு இந்த இடத்துல அவசியப்படுதுன்னு வந்துருது. ஏன்னா ரெண்டு கான்சியஸ்னஸ் இல்லாம டெஃபினட்டா என்னால சாட்சி பாவத்துல இருக்க முடியாது. நான் முதல்ல பக்தியில இருந்து சொல்லிட்டேன், பக்தியில அப்ப கூட பாருங்க, இறைவன் கான்சியஸ்னஸ் பக்தன் கான்சியஸ்னஸ் ரெண்டு இருக்கா இல்லையா? இவன் வந்து தன்னுடைய கான்சியஸ்னஸ், அந்த அதாவது அந்த ஈகோவை, நம்ம கேரக்டருக்கு கொடுத்த அந்த கான்சியஸ்னஸ் இறைவன் ஒப்படைச்சிட்டு அப்ப கூட இவன் இறைவனை மாறிடல, இவன் பக்தனாக இருந்து கொண்டு இறைவனின் செயல்களை வேடிக்கை பார்க்கின்றான். தன் உடலிலும் செய்கைகள் நடக்குதுன்னா தான் செயலை இறைவன் தன் உடலில் இருந்து இயக்குகின்றான், தான் வேடிக்கை பார்க்கிறேன்னு சொல்றான். அங்கேயும் ரெண்டு கான்சியஸ்னஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற நான். சரியா? சரி, ஓகே. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் மூலியமா நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ரெண்டு கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா அவசியம். விட்னஸ்ஸா இருக்கணும்னாலே ரெண்டு கான்சியஸ்னஸ் கண்டிப்பாக அவசியம், அது இல்லாமல் உன்னால பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் கேம் ஃபீல்டுக்கே போயிடறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு 10 பேர் இருக்கோம், 10 பேர் வந்து திக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? திக் ஃப்ரெண்ட்ஸ், டே பொழுதே போகலடா வாடா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட போகும்போது ஒரு 5 பேரை நாமளாவே எதிரிகளாக மாத்திக்கிறோம், ஒரு 5 பேரை நம்ம இந்த சைடு பிரிச்சுக்கிறோம், டே நம்ம 5 பேர் ஒரு கூட்டு, அந்த 5 பேர் இன்னொரு சைடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பேர் அந்த 5 பேருக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? எதிரின்னு பிக்ஸ் பண்றது எது? மைண்ட் தான். எதிரின்னு பிக்ஸ் பண்ணும் போது அதே சமயத்துல இன்னொரு மைண்டுக்கு நல்லா தெரியும், இது விளையாட்டுக்காக நம்ம பிக்ஸ் பண்றோம், உண்மையில நம்ம எல்லாமே நம்ம திக் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப ரெண்டு கான்சியஸ்னஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணதுன்னு நல்லா கவனிங்க. சோ ஒரு கான்சியஸ்னஸ், இது மாயா, இட்ஸ் அ ஃபன், இட்ஸ் அ கேம், இது சும்மானாச்சுக்கும், இது விளையாட்டு அப்படின்னு விளையாட்டுக்காக இவர்கள் எல்லாம் எனது எதிரிகள், அப்ப இப்ப நான் வந்து அவங்களுக்கு ஆப்பனண்டா இருக்கும், அவங்களுக்கு எகேன்ஸ்டா நான் பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்சியஸ்னஸ் இருக்கும் போதே ஸ்டில் அவனுக்குள்ள இன்னொரு கான்சியஸ்னஸ் வந்து இவன் என் உயிர் தோழன், இவனுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன்னு இருக்கு. ஆக எதிர்த்து சண்டை போடணும் விளையாட்டு கான்சியஸ்னஸ்ல, ஆனா இவனுக்கு ஒண்ணுன்னா நான் என் உயிரையும் கொடுப்பேன், இது பேஸ் கான்சியஸ்னஸ்ல. சோ வி கால் இட் அஸ் எ லவ். பேஸ் கான்சியஸ்னா என்ன? அன்பு. அன்புங்கிறது எப்பயுமே வந்து பேஸ்ல அந்த கான்சியஸ்னஸ்ல இருந்துகிட்டே இருக்கு, ஆனா விளையாட்டுக்காக வேறொரு கான்சியஸ்னஸ்ல இங்க பிளே பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்போ இது உண்மைதானே? அப்போ ஃப்ரெண்ட்லி கேம் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம பேஸ்ல இவன் நண்பன் அன்புங்கிறதையோ அன்பையோ நம்ம மிஸ் பண்றது இல்லை, ஆனாலும் அடிச்சுக்கிறோம். டூ கான்சியஸ்னஸ் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் திரைப்படம். சூப்பர்ப் எக்ஸாம்பிள். சிவாஜி கணேசன் எல்லாம் நடிச்சாருனாப்பா அவர் கேரக்டராகவே மாறிடுவாரு, நிஜமாவே கேரக்டரா மாறிடுவாருன்னு. அவர் சிவாஜி அப்படிங்கிற ஒரு பெரிய ரோல் எடுத்துக்கிட்டு அவர் பண்றாரு, ஒரு அரசன் அப்படிங்கிற ரோல் எடுத்து பண்றாருன்னு வச்சுப்போம். அவர் அப்படியே கேரக்டரா மாறிடுறாருன்னா என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் தான் ஒரு நடிகன் என்பதை மொத்தமா மறந்துட்டாருன்னு அர்த்தமா? அது மறக்க முடியாதுங்க. பேஸ்ல தான் ஒரு நடிகன் தான், இது நடிப்பு தான், இங்க நடித்துக் கொண்டிருக்கிறேன், இது எல்லாமே இருக்கும். அட் தி சேம் டைம் தான் எடுத்துக்கொண்ட அந்த கேரக்டருக்கு உண்டான அந்த சிவாஜி ரோல், அந்த கான்சியஸ்னஸும் இருக்கும்.
ஏன்னா சிவாஜிங்கிற கான்சியஸ்னஸ் இல்லாமல் பக்காவா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்ப பக்காவா பெர்ஃபார்ம் பண்றதுக்காக சிவாஜி கான்சியஸ்க்குள்ள போயிட்டேன் அப்படின்னா அந்த நடிகன்ற கான்சியஸ டோட்டலா மிஸ் பண்ணிட்டு தான் போகணும்ன்ற அவசியம் கிடையாது. இது உண்மைதானே? அப்போ நம்ம சொல்றோம், ஒரு பேச்சுக்காக சொல்றோம், அவர் கேரக்டராகவே மாறிடுறாரு. பட் ஸ்டில் எப்படின்னு நீங்க அடுத்த க்வெஸ்சன் கேட்பீங்க. எப்படிங்க ஒரு கான்சியஸ்னஸ் தானே அட் அ டைம்ல இருக்க முடியும்? அவர் நடிகனா அந்த சிவாஜி ரோல் எடுத்துட்டாருன்னா நடிகன்கிறத மறந்தாதானே இந்த ரோலை பக்கவா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நடிகன் நினைச்சிட்டு இருந்த ரோல் எப்படி பக்காவா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னா தட் இஸ் வேர் தட் மல்டி டாஸ்கிங் கேம் இன் டு பிக்சர். அப்படின்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இவனுடைய மைண்ட் வந்து தான் ஒரு நடிகன் அப்படிங்கிறத அப்பப்ப ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கு. சப் ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு போயிட்டு ரன் மெயின் ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்கும் போதே சப் ப்ரோக்ராமையும் அது வந்து டச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம்னு சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி இவன் இப்போ சிவாஜி ரோல பண்ணிட்டு இருக்கும் போதே தான் யார் என்பதை அவன் மறப்பதில்லை. ஓகேவா? இதை அப்படியே ஞானத்துக்கு ஒப்பிட்டுக்கோங்க. ஞானி என்பவன் தான் ஆத்மஸ்வரூபி என்பதையும் அனந்த சொரூபி என்பதும் மறப்பதில்லை. ஒரு மாயைக்காக இங்கே ஒரு விளையாட்டை நடந்து கொண்டிருக்கின்றது என்கின்றதை மறப்பதில்லை. இந்த கேம் யூனிவர்ஸ்க்குள்ள வந்துட்டாங்கன்னா ஒரு சாதாரண மனுஷன் எப்படி இருப்பானோ அப்படித்தான் ஞானி பிஹேவ் பண்றான். பட் ஒரு அஜ்ஞானிக்கும் ஞானிக்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. எந்த விதத்துல அப்படின்னு சொன்னா அஜ்ஞானி கேரக்டர்ல லாக் ஆயிடுறான், கேரக்டரே தானு நினைச்சிடறான், அந்த கான்சியஸ்னஸாவே மாறி போய்விடுகின்றான். அன்பார்ச்சுனேட்லி அவனுடைய சுயரூப சொரூப கான்சியஸை இவன் இழந்து விடுகின்றான், டுவல் கான்சியஸை இவன் இழந்து விடுகின்றான். ஆதலால் அவன் விட்னஸா இல்லாம போயிடுறான், கேரக்டரோட ஒட்டி போயிடுறான், அவன் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் ஈகோட சிக்கிக்கிறான். பட் அப்படி இல்லாம ஒரு நடிகனை போல் நான் ஆனந்த ஸ்வரூபி, நான் ஒரு ஆத்மஸ்வரூபி, நானேதான் விஸ்வரூபமாய் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். இது வந்து பேஸ் மைய தாட்டு. இந்த தாட்டு நம்ம மிஸ் பண்றதுதான் பிரச்சனையே. இது மிஸ் பண்ணாம நீ கேரக்டர் ரோல் பண்ணா நீ விட்னஸா தான் இருப்ப. பிகாஸ் வாட் எவர் யூ டூ இட்ஸ் ஃபார் ஜஸ்ட் ஃபார் ஃபன் அண்ட் கேம், அண்ட் தேர்ஃபோர் யூ ஆர் விட்னஸிங் திஸ் ரோல் ஃப்ரம் யுவர் ஸ்வரூபா. உன்னுடைய சொரூபத்தில் இருந்து கொண்டு நீ விளையாடுகின்ற விளையாட்டை நீ வேடிக்கை பார்க்கின்றாய், நீ ரசிக்கின்றாய், நீ விட்னஸ் ஆக இருக்கின்றாய். புரியுதா? இப்ப உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. பக்தன ஸ்திதி அப்படிங்கிறது பக்தர்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். இப்ப நாஸ்தன ஸ்திதி எல்லாருக்குமே ஈஸியா புரியும் இல்லையா? சரணாகதி ஆன ஸ்டேஜ்ல அவங்க வந்து தனக்குள்ள இறைவன் இருந்து செயல்படுவான்னு எப்படிங்க நான் புரிஞ்சுக்கிறது? இட்ஸ் வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்படி நீ புரிஞ்சுக்கோ. அப்போ இது இந்த உலகம் என்பது வெறும் மாய விளையாட்டு. பக்தன்னா இங்கே என் கண்ணனோடு நான் ஆடிக்கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் ஒரு கான்சியஸ்னஸ். இன்னொன்னு என்னுடைய சொரூபம் என்பது ஆத்மஸ்வரூபம், அழியாதது, என்றும் இருப்பது, மாறாதது. சோ தட் இஸ் டோட்டலி I am that. அதில் இருந்து கொண்டு இது விஸ்வரூபமாக கண்ணனின் மாய விளையாட்டில் கண்ணன் அதான் ஞானத்திலிருந்துன்னா என்னுடைய விளையாட்டு, பக்தினா கண்ணனின் மாய விளையாட்டு. ஸோ இப்படி இரண்டு கான்சியஸ்னஸ் இருந்தாதாங்க விட்னஸா இருக்க முடியும்னா ஆமா ஞானிக்கு ரெண்டு கான்சியஸ்னஸ் இருக்கு அதனாலதான் அவங்க விட்னஸா இருக்க முடியுது. ஒரு கான்சியஸ்னஸ் அவங்களுடைய மேகா ஐ கான்சியஸ்னஸ், மேஜர் ஐ கான்சியஸ்னஸ். இன்னொரு கான்சியஸ்னஸ் விளையாட்டுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட அந்த மைக்ரோ ஐ கான்சியஸ்னஸ் அல்லது ரோல் கான்சியஸ்னஸ் அல்லது கோர் கான்சியஸ்னஸ் ரோல் கான்சியஸ்னஸ். ஸோ இந்த பேசிஸ்ல நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அப்போ கிருஷ்ணா ஃபீல்ட்ல கூட நம்ம அடிக்கடி இந்த கோர் அண்ட் ரோல் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். கோர்னா என்ன சொல்லுவோம்? அனைத்தும் கண்ணன் என்றதுதான் அந்த மையம், அதுதான் கோர், அதை நீ மிஸ் பண்ணாத. ரோல் அப்படின்னா என்ன? அந்த கண்ணனே விளையாட்டுக்காக வில்லனாவும் வருவான், எல்லா வேஷத்துலயும் வருவான், அது ஜஸ்ட் ஃபன்னு கேம். அந்த ரோலுக்கு ஏத்த மாதிரி நீ ஆடு. ஆனா கண்ணனை மறக்காத. கண்ணனை மறந்துட்டா அன்பு மறந்துடணும்னு அர்த்தம். வி மிஸ் தி லவ். இந்த ஃப்ரெண்ட்லி கேம்ல பாருங்க, அவங்க உள்ள போய் கேம் ஆட ஆரம்பிச்சோன்னுமே கேம்ல லாக் ஆயிட்டு கேம உண்மை நினைச்சுக்கிட்டு அந்த ஐந்து எதிரிகளை தன் நண்பர்கள் என்பதையே மறந்துவிட்டு உண்மையில் எதிரிகள் என்று நினைத்தால் எந்த ஒரு கேவலமோ அந்த கேவலம் தான் இங்க நடந்துட்டு இருக்கு நம்ம கிட்ட. We have missed that அப்படிங்கிறேன் நான்.
சோ உயிர் தோழர்களாக பத்து பேர் இருந்தாங்க, ஆனா விளையாட்டுக்காக அவர்கள் எதிரிகளாக அவர் போகும்போது அந்த அவருடைய மையமான அந்த அவர்கள் எல்லாமே நண்பர்கள் அப்படிங்கிறத மறந்ததுதான் அவர்கள் அஞ்ஞானத்திற்கு விழுந்ததன் காரணம். நமது உண்மை சொரூபத்தை நாம் மறந்ததை நம்மை நாமே ரசிக்க முடியாததற்கு காரணம். சோ அனைத்தும் நானே ஞானத்திலிருந்து சொன்னான், இங்கே அனைத்தும் நானாக இருந்து கொண்டு எனக்குள் நான் ஒரு விளையாட்டை விளையாடிக்கொண்டு இங்கே என்னையே நான் ரசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதுதானே அற்புத ஞானம். பகவத்கீதையில் அதுதானே கண்ணன் சொல்லியிருக்கான். சோ ஞானமா இருந்தாலும் சரி பக்தனா இருந்தாலும் சரி, பக்தனுக்கும் இந்த ரெண்டு கான்சியஸ் இருக்கும், இறைவனை ரசிக்கின்றான். அப்ப நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் அப்படிங்கிற இடத்துல இட்ஸ் வெரி சிம்பிள். இது கிருஷ்ணமாய விளையாட்டு அப்படின்னு முழுசா புரிஞ்சுக்கிட்டு அவன் விளையாடுறான், அவ்வளவுதான், அவன் தான் விளையாடுவான். பக்தனே இருந்தா கூட இவன் பக்தன் தான் விளையாடுவான், இறைவன் வந்து இவனுக்காக எல்லாம் விளையாட மாட்டாரு, பக்தன் தான் விளையாடுவான். பட் இவனுடைய கான்சியஸ் ஃபுல்லா இது மாய, கிருஷ்ணனின் மாய விளையாட்டுன்ற பாவனையில இருக்கிறதுனால இவன் பாவம் பொறுத்த வரைக்கும் தான் விளையாடினேன்ற ஃபீலிங் இருக்காது. பிகாஸ் எவ்ரி திங் இஸ் கிருஷ்ணான்ற ஃபீலிங்ல ஐக்கியமாயிட்டான் நான் வந்தான் விளையாடுவான். சோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாக்ட்லி ஹவு திஸ் கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு ஞான நிலை என்பது எப்படி இருக்கும், சாட்சி பாவம் என்றால் என்ன, அதில் கிடைக்கும் மற்ற மகிழ்ச்சி. இப்ப இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த இப்ப அந்த விமல் சொன்னதை எவ்வளவு அழகா உங்களுக்கு நல்லா புரியும் யோசிச்சு பாருங்க. விமல் என்ன சொன்னா, அகங்காரத்தை முற்றிலும் ஒழித்து விடுகிறார் ஞானதேவர். ஏன்னா சாதுக்களை அவர்கள் கிருபையால் தான் நான் பேச போகின்றேன்னா என்ன லவ், வாட் எக்ஸ்ட்ரீம் லவ் டுவோர்ட்ஸ் ஃபார் வாட். இவர் மழை கேட்கிறவங்க கேட்க வந்தவங்க எல்லாம் வந்து ஒரு கொசுறு. ஆனா அந்த கொசுரை இவர் என்ன பாவனையில ஃபீல் பண்ணினாருன்னு பாத்தீங்கன்னா அவர் தன் சொரூபத்தை மறக்கவில்லைன்னு உங்களுக்கு புரியும். ரெண்டாவது குரு, அனைத்தும் என் குருநாதன். அப்ப அங்க டோட்டலா, ஆனா உண்மையில இன் ரியாலிட்டி அவர் தான் எல்லாமே செய்தாலும் கூட, பட் பாவம் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலி அந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கறதோட அவர் குரு கான்சியஸோட மிக்ஸ் ஆயிடுறாரு, ஸ்ரோத்தாக்கள் கான்சியஸோட மிக்ஸ் ஆயிடுறாரு, தன்னுடைய கான்சியஸ்னஸ். ஸோ அந்த சுரூப கான்சியஸ்னஸில் இருந்து கொண்டு அவர் செயல் புரிகிறார், அப்போது அந்த சாட்சி பாவம் அப்படிங்கிறது வெளியப்படுது. இப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஐ திங்க் தட் தேர் வில் நாட் பி எனி பிக் கன்ஃபியூஷன் டுவர்ட்ஸ் தட். ஏன்னா என்கிட்ட கேட்கிறாங்க சாட்சி பாவம்னா என்னையே எப்படிங்க நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா, வி கேன் வெரி ஈஸிலி எக்ஸ்பிளைன் இட் லைக் திஸ். See, basically you are not one, you are real and unreal, mix up of real and unreal. டே நீ ஒருத்த இல்லடா, நீ யார் தெரியுமா? ரியல் அன்ரியலுக்கு தமிழ் என்ன சொல்லலாம், உண்மையும் பொய்யும், உண்மை சுரூபமும் பொய் சுரூபமும் கலந்தவனடா நீ. உனது உண்மை சுரூபத்திலிருந்து உனது பொய் சுரூபத்தை நீ வேடிக்கை பார்த்தால் ஆனந்தமாக இருக்கும் என்று ஞானம் சொல்லுகின்றது. உண்மை சுரூபம்னா ஆன்மஸ்வரூபம், பொய் சுரூபம்னா இந்த விளையாட்டுக்காக எடுத்துட்டு வந்த இந்த பாடி ரோல். சோ இந்த இரண்டையும் நீங்கள் புரிந்து கொண்டால் சாட்சி பாவம் என்றால் என்னவென்று மிக தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன்.